ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை அப்படிங்கக்கூடிய ரிவ்யூஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்து போடக்கூடிய காலேஜ் ரிவ்யூஸ் டிஎன்ஏ அப்டேட்ஸ் எஜுகேஷனல் ரிலேட்டடான அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜாக சாட்டா செட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் மலுமிச்சம்பட்டி அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் இந்த காலேஜ் லொக்கேட் ஆயிருக்கு இந்த காலேஜை டூ தௌசண்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் இந்த காலேஜ் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஒரு ஓல்டஸ்டான கேம்பஸ் தான் ஸோ நல்லாவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸாக தான் இருக்கும் தென் இந்த காலேஜ் காலேஜை அனா யூனிவர்சிட்டியோடு அஃபிலியேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனுங்க இந்த காலேஜுக்கான டிஎன்இஏ கவுன்சிலிங் கோடு அப்படின்னு பார்த்துட்டோம்னா டூ செவன் ஜீரோ எயிட் அப்படிங்கிறது தான் கவுன்சிலிங் கூட இருக்குது இந்த காலேஜுக்கான நேக்குடைய கிரேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது நேக்குடைய கிரேடாக இருக்குது ஸோ இது ஒரு நல்ல ரேங்கிங்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜுக்கான அப்ரூவல்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஏஐசிடியிலிருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த காலேஜில் இருக்கக்கூடிய கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி டூ யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதில் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் டிகிரிஸும் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய என்பிஏ அக்ரிடேஷன் கோர்சஸும் ஒரு ஃபைவ் கோர்சஸ் இருக்குதுங்க அது என்னென்ன கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபைனலாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்சஸ் வந்து இந்த காலேஜஸில் இம்பார்ட்டண்டாக பார்க்கக்கூடிய கோர்சஸாக இருக்குதுங்க இங்க இங்கே வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் படிக்கக்கூடிய ஒரு கோயட் இன்ஸ்டியூஷன் தாங்க இந்த காலேஜ் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய டோட்டல் ஸ்டூடெண்ட்டோடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படிங்கிறது ஸ்டூடண்ட்டோடைய ஸ்ட்ரென்தாக இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டியோட ஸ்ட்ரென்த்து அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படிங்கிறது ஃபேக்கல்ட்டியோட ஸ்ட்ரென்த்தாக இருக்குதுங்க இங்கே இருக்கக்கூடிய ஃபேகல்ட்டி நம்ம ஸ்டூடெண்ட்டை ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஃபேகல்டீஸ் அண்ட் எனி எனி டைமில் நீங்கள் டவுட்ஸ் அப்படின்னு கேட்டால் க்ளியர் பண்ணக்கூடிய ஃபேக்கல்ட்டீஸாக தான் இருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபேகல்ட்டிஸை பற்றி நீங்கள் பயந்து தேவை எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் அப்பயே அப்பப்போ கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஃபேக்கல்ட்டிஸுமே நல்ல ஒரு அனுபவம் உள்ள பிஹெச்டி முடித்த ஃபேக்கல்ட்டிஸாக தான் இருக்காங்க ஸோ இங்கே எவ்ரி ஃபஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படிங்கிறது இன்டெக்ஸாக இருந்துகிட்ருக்குங்க ஸோ லாஸ்ட் இயர் வரைக்குமே தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஃபஸ்ட் இயரோட இன்டெக்ஸாக இருக்குது இந்த வருஷம் சப்போஸ் இன்டெக்ஸ் அதிகப்படுத்துனாங்க அப்படின்னா ஒரு அறுபது சீட் நூற்றி இருபது சீட் கூடுதலாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே ப்ளேஸ்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா ப்ளேஸ்மெண்ட்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்குது பட் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தம் இந்த காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜஸ் வரைக்குமே நீங்கள் கம்பல்சரி ப்ளேஸ்மெண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் ஸோ அப்படி ப்ளேஸ் பண்ண வரக்கூடிய கம்பெனிஸ் எந்த மாதிரியான கம்பெனிஸ் வர்றாங்க அவங்க எந்த மாதிரியான சேலரி பேக்கேஜஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிடிஎஸ் வர்றாங்க இன்ஃபோசிஸ் வர்றாங்க டிசிஎஸ் வர்றாங்க விப்ரோ டெக் மகேந்திரா எல்என்டி இன்ஃபோடெக் ஹச்பி டெல் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் கம்பெனிஸுமே உங்களுக்கு சில கோர் கம்பெனிஸுமே வந்துகிட்ருக்காங்க ஸோ ஹண்ட்ரட் ப்ளஸ் கம்பெனிஸ் வந்து இங்கே எவ்ரி இயர் ப்ளேஸ்மெண்ட்ஸ்க்காக விசிட்டிங் இருக்காங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸு செலக்ட் ஆகக்கூடிய பேக்கேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹையஸ்ட்டாக ஒரு எயிட் டு டென் லேக் வரைக்குமே ஹையஸ்ட் சேலரிஸ் வாங்குறாங்க தென் ஏவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்ச் வரைக்குமே ஏவரேஜ் சேலரிஸ் வாங்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே ஏகப்பட்ட கிளப்ஸ் இருக்குது ஸோ அந்த க்ளப்ஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய டேலண்ட்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஸ்கூல் லைஃப் ரொம்பவே போராக போச்சு அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த காலேஜில் ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸு ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும் ஏன்னா இங்கே எவ்ரி மந்த் மந்த்லி டெஸ்ட் நடக்குதோ இல்லையோ கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னோம்னா ஈவெண்ட்ஸ் கண்டிப்பாக நடக்குங்க அந்த ஈவெண்ட்ஸ்லேயும் பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு வெறும் காலேஜுக்குள்ளே நடக்கிற சாதாரண ஈவெண்ட்ஸாக இருக்காது ஸோ செலிப்ரிட்டிஸ் எல்லாம் நிறையா வருவாங்க பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாமே இன்வைட் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு செலிப்ரிட்டிஸ் கூட செல்ஃபி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அந்த காலேஜில் கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பொங்கல் ஓணம் இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க ஏன்னால் கேரளா பாட்டில் இருக்கனால மேக்ஸிமம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகம் இருப்பாங்க ஸோ இங்கே ஓணம் ஃபெஸ்டிவல்லாம் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா ஒரு முப்பது ஏக்கரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜஸ் தாங்க இந்த கேம்பஸ்ஸு இந்த காலேஜுக்குள்ளரையே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான லைப்ரரி லைப்ரரி ஸ்போர்ட்ஸ் கிரௌண்டு ப்ளே கிரவுண்ட்ஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ப பஸ் ஃபெசிலிட்டிஸ்ன்ட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான அனைத்து ஃபெசிலிட்டிஸுமே பண்ணுறாங்க லேப் ஃபெசிலிட்டிஸு இங்கே இருக்கக்கூடிய லேப்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு எல்லாம் லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ கம்ப்யூட்டர் லேப் ஆகட்டும் அல்லது மெக்கானிக்கல் லேப் ஆகட்டும் உங்களுக்கு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னம்னா லேட்டஸ்ட் அப்டேட்டடான உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான் உங்களுக்கு உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கான ப்ராக்டிக்கல் நாலேஜஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு தகுந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இந்த காலேஜஸில் இருக்குது ஸோ அதில் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது தென் லைப்ரரிஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டல் லைப்ரரிஸ் அவைலபிளாக இருக்குது அது போக வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு தேவையான ஆன்லைன் டேட்டா பேசஸ் கிடைக்கும் மைக்ரோ டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கும் புக்ஸு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயமெல்லாம் உங்களுக்கு லைப்ரரியில் இருக்கும் நீங்கள் அதை கலெக்ட் பண்ணி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே படிக்கும்பொழுது நீங்கள் புக்ஸுக்கு அப்படின்னு தனியாக மணி ஸ்பென்ட் பண்ண தேவையில்லை உங்களுக்கு தேவையான அத்தனை ரெஃபரன்ஸ் புக்குமே உங்களுக்கு லைப்ரரியில் கிடைக்கும் ஸோ அதை நாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க அந்த டைம்குள்ளே நம்ம அதை சப்மிட் பண்ணிட்டால் போதும் தென் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டோர் அண்ட் அவுடோர் கேம்ஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இன்டோர் கேம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா செஸ் கேரம் இந்த மாதிரியான கேம்ஸ் இருக்குது அவுட்டோர் கேம்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கிரிக்கெட் ஃபுட்பால் வாலிபால் கொக்கோ இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது கிரிக்கெட் இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ ஸ்போர்ட்ஸில் இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் தாராளமாக இந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம் தென் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா வாட்டர் சப்ளை ஆர்ஓ வாட்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கான ரீடிங் ஹாலு ஜிம் ஃபெசிலிட்டிஸு ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிடுவதற்கான ஒரு ஹைஜீனிக்கான ஃபுட்ஸு ஸோ போர் அடிக்காத மாதிரியான ஒரு சாப்பாடு நாண்வெஜ்ஜு வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜஸ் இன்டர்நெட் இருக்கக்கூடிய இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் தான் ஒய்ஃபை எனேபிள் கேம்பஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கும் செப்பரேட் ஹாஸ்டல்ஸ் வந்து உங்களுக்கு கேம்பஸ் உள்ளேயே இருக்கும் தென் பஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் சிக்ஸ்டி டு செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே நமக்கு பஸ்ஸஸ் ப்ரொவைட் இருக்காங்க உங்களுக்கு காலேஜ் பஸ்ஸஸும் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு அது போக உங்களுக்கு அவுட் பஸ்ஸஸுமே அவைலபிள் இருக்குது காலேஜ் மெயினில் இருக்கனால நீங்கள் அரௌண்ட் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருந்தாலுமே நீங்கள் அவுட் பஸ்ஸஸில் வர்றதுக்கு உங்களுக்கு பஸ் அவைலபிள் இருக்கும் ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே உங்களுக்கு எந்த நேரமும் இருக்கும் ஸோ அதில் எந்த ஒரு இஸ்யூவும் இருக்காது இந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் தேவைப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லி அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களால் கூப்பிட தயக்கமாக இருக்குது கால் பண்ண தயக்கமாக இருக்குது அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து டெஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும் ஸோ அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னாலே அவங்களே உங்களை கூப்பிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது நீங்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணாலே உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் தென் இந்த காலேஜுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எப்படி இருக்கும் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு எப்படி இருக்கும் தென் இந்த காலேஜில் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன கட் ஆஃப் தேவைப்படும் அப்படிங்கக்கூடிய வீடியோஸை நம்ம பார்ட் டூவில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் சரிங்களா கண்டிப்பாக நம்ம அதை அப்டேட் பண்ணுவோம் ஸோ வந்து அப்படி அப்டேட் பண்ணும்பொழுது நான் உங்களுக்கு அந்த வீடியோஸை இந்த வீடியோஸை பார்க்கும்போது நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன் ஸோ இந்த செகண்ட் பார்ட் பார்க்க நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனாக ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா கூடிய விரைவில் பார்ட் டூவும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் தென் உங்களுக்கு ஏதாச்சும் காலேஜோடைய டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த காலேஜஸோடைய ரிவியூஸை நம்ம போட்டுருவோம் ஓகேங்களா ஓகே பாய் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்